வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய கிழக்கு கடற்கரை சாலை திட்டத்தினுடைய விரிவாக்கம் அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து தூத்துக்குடி வரையிலுமான இந்த சாலை திட்டத்தினை பசுமை வழி சாலை திட்டமாக நம்முடைய இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் செயல்படுத்த போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த திட்டத்தை பற்றிய ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் அதே போல் இந்த திட்டத்தை பற்றிய ஒரு பேசிக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையிலருந்து தூத்துக்குடி வரைக்கும் செல்ல வேண்டும் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரோம்னா திருச்சி மதுரை வழியாக செல்லக்கூடிய இந்த சாலை தான் நம்மள நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க ஆனால் இதனுடைய ஒரு மாற்றுப்பாதையும் இருக்கிறது அதாவது ஈசியர் வழியாக கூட நம்ம சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு செல்லலாம் ஆனால் அந்த சாலையினுடைய அளவு சிறிய அளவில் இருக்கிறதுனால அந்த சாலையை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஈசிஆர்னுடைய ஒரு பர்டிகுலர் ஸ்டெச் அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து தூத்துக்குடி இடையேயான இந்த சாலை திட்டத்தை பற்றிய ஒரு டீட்டெயிலை தாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாகப்பட்டினத்திலிருந்து தூத்துக்குடி இடையேயான இந்த சாலையினுடைய தூரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது முந்நூற்று முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆகும் இது தற்பொழுது இரண்டு வழி சாலையாக இருந்து கொண்டு இருக்கிறது இதை தான் நம்மளுடைய இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இரண்டு வழி சாலையிலேருந்து நான்கு வழிச்சாலையாக தரம் உயர்த்த போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீத சாலைகள் முழுவதுமே பசுமை வழிச்சாலை திட்டமாக செயல்படுத்த போகிறாங்க அதாவது அந்த இடத்துல ஸ்க்ராட்ச்ல இருந்து சாலை போட போகிறாங்க அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் அதே போல் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பத்து சதவீதம் சாலையானது இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சாலையை விரிவாக்கம் செய்ய போகிறதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த விரிவாக்கம் மற்றும் புதிதாக அமைக்கக்கூடிய இந்த கிரீன்ஃபீல்டு சாலைக்கு சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியானது இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த திட்டமானது பாரத் மாலா ஃபேஸ் ஒன் திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தப்படவிருக்கின்றது அப்படிங்கிறது மற்றொரு முக்கியமான விஷயமாக நம்ம சொல்லலாங்க இப்போ இந்த திட்டத்தில் என்னெல்லாம் வரவிருக்கிறது அதாவது டிபிஆர் ரிப்போர்ட்டின் படி இதில் என்னென்னலாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா இந்த சாலை திட்டத்தின்படி புதிதாக அமைக்கக்கூடிய சாலை இருக்கு இல்லையா அதாவது கிரீன்ஃபீல்டு சாலையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு ஸ்மால் வெஹிக்கிள் அண்டர் பாஸை இவங்க அமைக்க போகிறாங்க அதே போல் இருபத்தி ரெண்டு மேஜர் பிரிட்ஜஸ் நாற்பத்தி ஐந்து லைட் வெஹிக்கிள் அண்டர் பாஸ் பதினோரு இடங்களில் அதாவது குளங்களுக்கு மேலதாக மேஜர் பிரிட்ஜையும் அமைக்க போகிறாங்க அதே போல் அறுநூற்றி இருபத்தி இடங்களில் பாக்ஸ் கல்வர்ஸையும் இவங்க இந்த திட்டத்தில் புதிதாக அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இப்போ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பத்து சதவீதத்தை இவங்க அகலப்படுத்த போகிறாங்க இல்லையா அந்த இடங்களில் நாற்பத்தி ஒன்பது மேஜர் பிரிட்ஜஸை இவங்க அகலப்படுத்த போகிறாங்க ஆறு சிறிய அளவிலான பாலங்களையும் இவங்க அகலப்படுத்த போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த திட்டத்திற்கான ஒப்புதல்கள் என்னென்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈசிஆரில் ஒரு சாலை அப்படின்னாலே கண்டிப்பாக அப்போது அந்த இடத்திற்கு சிஆர்எஸ்எட் அதாவது கோஸ்டல் ரெகுலேஷன் சோன் அப்படிங்கிற இடத்துல அவங்க அப்ரூவல் வாங்கி ஆக வேண்டும் இப்போது இந்த சாலை திட்டத்தினுடைய பியூட்டி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெஜாரிட்டி ஆஃப் த சாலையானது இந்த சிஆர்எஸ்எட்

காடுகளை அழித்து தான் அதில் ஒரு போர்ஷனை அழித்து தான் அந்த சாலையை போடுவாங்க ஆனால் இந்த திட்டத்தின்படி எந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுமே இதில் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே இந்த சாலை திட்டத்தை விரைவாக செயல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஓகேங்க அடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னா நிலம் கையகப்படுத்துதல் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம் இதற்காக தான் நம்மளுடைய இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தமிழக அரசாங்கத்திற்கு ஆல்ரெடி ஒரு லெட்டரை அமைச்சிருக்கிறாங்க சுமார் ஐந்து இடங்களில் இந்த திட்டத்திற்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தி கொடுங்க அதாவது காம்பிடண்ட் லேண்ட் அத்தாரிட்டி ஃபார் லேண்ட் அக்வசிஷன் சிஏஎல்ஏன்னு சொல்லுவோம் அதை இவங்க உடனே அப்பாயின் பண்ணி அந்த இடத்தை நம்ம நேஷ்னல் ஹைவேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ கூடிய விரைவில் இதற்கான பணிகள் நடக்கும் அப்படின்னு மாதிரியும் எதிர்பார்க்கலாம் ஓகேங்க இந்த திட்டம் நல்லாயிருக்கு இந்த யாருக்குமே பாதிப்பு ஏற்படலை நம்மளுடைய இயற்கை அழிக்கலை போன்ற நல்ல திட்டங்கள் நல்ல விஷயங்கள் இந்த திட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் உண்மையிலே இந்த திட்டம் வந்தது அப்படின்னா இதில் என்ன பயனளிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த திட்டம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறு கடலோர மாவட்டங்கள் வேறு லெவலில் வளர்ச்சி அடையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாவட்டங்கள் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாவதாக நாகப்பட்டினம் இரண்டாவதாக திருவாரூர் மூன்றாவதாக தஞ்சாவூர் நான்காவதாக புதுக்கோட்டை ஐந்தாவதாக ராமநாதபுரம் ஆறாவதாக தூத்துக்குடி அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த திட்டத்தின் மூலமாக தூத்துக்குடி துறைமுகம் மற்றும் சென்னை துறைமுகம் இது ரெண்டுமே சாலை வழியாக இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக என்ன நடக்கும்னா இந்த இரண்டு துறைமுகங்களுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் அதிக ஃபாரின் ட்ரேட்ஸ் அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நடக்கும் இதன் மூலமாக கல்வி மேம்படும் பொருளாதார வளர்ச்சி அடையும் வேலைவாய்ப்பு உருவாகும் போன்ற பல்வேறு அட்வான்டேஜஸ் இருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க போல் இந்த சாலை வந்துருச்சு அப்படின்னா இந்த சாலை வழியாக டிஃபென்ஸ் வெஹிக்கல் மூமெண்ட் தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கான மிஷினரி மூவ்மெண்ட் இஸ்ரோ ப்ராஜெக்ட் மற்றும் கூடன்குளம் அட்டோமிக் ரிசர்ஸ் சென்டருக்கான வாகனங்களினுடைய மூமெண்ட் எல்லாமே இந்த சாலை வழியாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா இந்த இடங்களில் அதிக அளவிலான ஆயில் அண்ட் கேஸஸ்க்கான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரவிருக்கிறது இல்லையா அதற்கும் இந்த சாலை பயனளிக்கும்னு சொல்லியிருக்காங்க இது தவிர உங்களுக்கு சிறிய அளவிலான மீன்பிடி துறைமுகங்களை உருவாக்க போகிறாங்க மேம்படுத்த போகிறாங்க அதே போல் ஐஏஎஃப்லேன்னு எமர்ஜென்சி கால தரையிறங்குவதற்கான ஸ்ட்ரிப்பை உருவாக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த சாலை வந்துச்சு அப்படின்னா நமக்கு சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய மதுரை வழியாக செல்கிற